हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் எங்க வீடியோவை முதல் முறை பார்க்கறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பப்ப நாங்க போடுற वीडियोस எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் எங்க வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாருங்க இன்னைக்கு ஒரு ஹெல்தியான லட்டு தான் செய்ய போறேன் இந்த லட்டுக்கு தேவையான பொருட்களை நான் பின்னாடி சொல்றேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த லட்டு செஞ்சு பாருங்க வீட்லயே சிம்பிளான முறையில் செஞ்சுக்கலாம் वांगा वीडियो कुले पोलां पारंगा और कप पासी पर्प एडुत्तिरुक्केन इंद पासी पर्प 150 ग्राम दा इरुक्कुम अंद 150 ग्राम पासी पर्प दा एडुत्तिरुक्केन इप्पो वंदु लो फ्लेम ला नम्म वंदु लाइट्टा वरुत्तुक्कलां पासी पर्प लो फ्लेम ले दांगा वरुक्कणुम कोंजम कूड हाईया वच्चिरादींगा इदुल ओन्नु वंदु पाथींगना वानिलिले अंद सूडु वानिलिले विट्टिरादींगा ओरु तट्ल वंदु कोट्टी वच्चुकोंगा अंद वरुत्तु मुडिच्चदुम அதுக்கப்புறம் ஒரு முக்கால் கப் சக்கரையும் ரெண்டு ஏலக்காவையும் எடுத்துக்கேன் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு முக்கால் கப் சக்கரை தான் எடுத்துக்கேன் அதை நம்ம மிக்ஸில போட்டு பவுடர் பண்ணி வெச்சுக்கலாம் இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து பாருங்க மிக்ஸில போட போறேன் அதுவும் பவுடர் பண்ணி ரெடி பண்ணி வெச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இப்போ நெய் விடுறேன் வாணலி வெச்சி அந்த ரெண்டு ஸ்பூன் நெய்ல நம்ம பாசிப்பருப்பை பவுடர் பண்ணி வெச்சோம் இல்லீங்களா அந்த பவுடரை போட்டு நல்லா கலக்கலாம் பாருங்க பாசி பருப்பு பவுடர் தான் நான் நல்ல ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி கலக்கி கலக்கி விட்டு நல்ல பவுடர் பண்ணிக்கிட்டேன் அதனால ஜலிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு ஏற்படல நல்லா வந்து நைஸா வந்துச்சு பவுடர் அப்புறம் இல்ல அப்படினா கொரகொரன்னு வரும் அப்புறம் ஜலிச்சி ஜலிச்சி போட்டுட்டு இருக்கணும் அதனால நான் வந்து ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணி கொஞ்சம் கொஞ்ச நேரம் வந்து நான் போட்டுக்கிட்டேன் இந்த பவுடரை வந்து இப்போ இதல கொட்டி நல்லா அந்த நெய்ல வந்து நல்லா வறுக்கலாம் அத நல்லா கலந்து விட்டு அந்த நெய்ல வந்து எல்லாமே mix ஆகற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க எல்லாம் வறுத்தாச்சு நல்லா அது வந்து கொஞ்சம் எல்லாமே லோ फ्लेம்ல செய்யுங்க கொஞ்சம் விட்டீங்கனா கூட தீஞ்சி போயிடும் சாப்பிரிறதுக்கு நல்லா இருக்காது இப்போ அத வந்து வறுத்தத வந்து ஒரு சின்ன வேற பாத்திரத்துல மாத்திட்டு இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன் இதுல வந்து பாத்தீங்கனா கொரோனா பயத்துக்காக நான் கடைக்கே போலங்க வீட்ல வந்து முந்திரி மட்டும் தான் இருந்துச்சு அதனால அந்த முந்திரியை போட்டேன் இது கூட பாதாம் பிஸ்தா எல்லாமே போட்டு செய்யலாம் சூப்பரா இருக்கும் நான் முந்திரி இருந்ததனால அந்த முந்திரியை மட்டும் போட்டேன் பாருங்க நெய்யில வந்து வறுத்துட்டேன் இப்போ நம்ம தனியா எடுத்து வச்சோம்லங்களா கொஞ்ச நேரம் ஆறட்டும்னு அதையும் எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் போட்டு நல்லா கலக்கிடலாம் இந்த வெயில் காலத்துக்கு பாசிப்பருப்பு கொஞ்சம் குளிர்ச்சின்னு சொல்வாங்க இல்லீங்களா அதனால தான் இந்த பாசிப்பருப்புல வந்து நான் லட்டு செஞ்சிருக்கேன் நாங்க கொரோனா பயத்துக்காக எந்த ஸ்நாக்ஸும் வெளியில போய் வாங்கறதுல அப்படியே வீட்லயே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு எங்க பசங்களுக்கு கொடுத்துறேன் பாருங்க ஆற வச்சாச்சு ஆறனதுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆட் பண்றோம்னா சக்கரை ஆட் பண்றோம் அத சக்கரை பவுடர் பண்ணி வெச்சேன்னு சொன்னேன் இல்லீங்களா இந்த பாசிப்பருப்பு போட்டு ஃபேன்ல வந்து ஆற வச்சு வெச்சேன் ஒரு 5 நிமிஷம் அது ஆறன பிறகு நம்ம கை பொறுக்குற சூட்ல சக்கரையை கொட்டி நம்ம கலக்க ஆரம்பிக்கலாம் நல்லா mix பண்ணி பார்க்கலாம் இன்ன கொஞ்சம் சக்கரை வேணும்னா போட்டுக்கலாம் கண்டிப்பா தேவைப்படும் ஏனா ஒரு கப்புக்கு நம்ம முக்கா கப் சக்கரை தான் எடுத்துறோம் அதனால எல்லா சக்கரையும் சரியா போயிடும் அப்பதான் ஸ்வீட் கரெக்ட்டா இருக்கும் நான் கையிலே கலந்துக்கிட்டேங்க அப்பதான் grip இருக்கும்னு சொல்லிட்டு கையிலே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு போட்டு எல்லாம் கலந்தாச்சு நம்ம லட்டு தயார் பண்றதுக்கான சக்கரை இன்னும் போட வேண்டியதா இருக்கு அதனால எல்லாமே போட்டுட்டேன் பாருங்க நல்லா கலக்கி விட்டாச்சு கொஞ்சம் வர 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 இருந்துச்சு அப்படினா நெய் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க அப்ப வந்து சரியா போயிடும் நம்ம மாவு புடிக்கிறதுக்கு பாருங்க நான் குடிச்சு பார்த்தேன் சரிப்பா குடிக்கலாம் எங்க தேஜ் வந்து இன்னைக்கு என்ன டிஸ்டர்ப பண்ணல அவர் தூங்கிட்டாரு அசாதா அவனை தூங்க வச்சிட்டேன் அதனால இப்ப அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு நான் இல்லையே நீ எப்ப வீடியோ எடுத்த அப்படினு சொல்லிட்டு பாருங்க லட்டு செஞ்சாச்சு ஒரு உண்டை புடிச்சு பார்த்தேன் கொஞ்சம் நெய் பத்தல நான் நெய் ஊட்டுக்கோங்க அப்ப சரியா போயிடும் எங்க பையன் இந்த ரெண்டு லட்டுமே உள்ள ஊட்டாச்சு செஞ்சு பார்த்ததுமே சக்கரை சரியா இருக்கா டேஸ்ட் சரியா இருக்கா நான் பார்க்கறேன்னு சொல்லிட்டு சார் எடுத்து உள்ள விட்டுட்டாரு டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாரு ஆக்சன்ல பண்ணிட்டாரு எல்லாம் சவுண்ட் வராம இப்போ அடுத்து வந்து லட்டு வந்து நான் உண்டை புடிச்சிட்டு இருக்கேன் பாருங்க இன்ஸ்டன்ட் லட்டு தயார் ஆயிடுச்சு இத வெச்சு சாப்பிடலாம்ங்க ஒரு 15 நாளைக்கு தாராளமா வெச்சு சாப்பிடலாம் ஒண்ணும் ஆகாது இருந்தாலும் நான் ஃப்ரெஷாவே செஞ்சிக்கலாமே நம்ம குழந்தைகளுக்கு எதுக்கு ஸ்டாக் பண்ணிட்டு எறும்பு கிரும்பு ஏறிச்சிரே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கரெக்ட்டா ஒரு ஆளுக்கு ரெண்டு லட்டு வர மாதிரி செஞ்சிருக்கேன் ஓகே फ्रेंड्स எங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கிளிக் பண்ணுங்க थैंक यू